தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி. பார்படாஸில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அபாரம். T20 உலகக்கோப்பை தொடரில் 17 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா சாம்பியன். கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினர். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வீழ்ந்தது எப்படி? கடைசி ஓவரில் சூரியகுமார் யாதவ் சூப்பர் கேட்ச் பிடித்து அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் மில்லரை வெளியேற்றியதால் திருப்பு முனை. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. இந்திய அணியை நினைத்து பெருமை கொள்வதாக பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டு வாழ்த்து பதிவு. கப் ஜீதா லேகின் ஹிந்துஸ்தான் கே ஹர் காவ் கலி மொஹல்லே மே ஆப்னே கோடி கோடி தேஷ்வாசியோ கா தில் ஜீத் ஔர் யே டூர்னமென்ட் ஏக் விஷேஷ் காரண் சே பீ யாத் ரக் இத்தனே சாரே தேஷ் இத்தனி சாரி டீமே ஔர் ஏக் பீ மேட்ச் ஹார்னா நஹி. உண்மையில் அற்புதமான உலகக்கோப்பை வெற்றி என இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. T20 உலகக்கோப்பையை முழுமையான ஆதிக்கத்துடன் வென்றதாக முதலமைச்சர் MK Stalin மகிழ்ச்சி. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியை கொண்டாடித்திருக்கும் ரசிகர்கள் நாடு முழுவதும் பட்டாசுகளை வெடித்து கரை புரண்ட உற்சாகம். இந்திய அணி ரசிகர்கள் சாலையில் திரண்டு ஆரவாரம். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வீதியில் நடனமாடி மகிழ்ச்சி. T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்றதால் ரசிகர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என்கிற ரேஞ்சில் இந்திய அணி அபாரமாக விளையாடியதாக கருத்து. நான் எடுப்பேன்டா, என்னால் முடியும்டான்ற மாதிரி பண்ணிட்டாரு. பெட்ட பராக், நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு நாக்கு கொடுத்துருக்காங்க. T20 உலகக்கோப்பை சாம்பியனுடன் விடைபெற்றார் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். சிறு குழந்தையைப் போல ராகுல் டிராவிட்டை தூக்கி கொண்டாடி பிரியா விடை அளித்த வீரர்கள். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் மைதானத்திலேயே கண்ணீர் மல்க அமர்ந்திருந்த சோகம். ஆட்டநாயகன் விருதுடன் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஓய்வு. கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஓய்வு முடிவை அறிவித்ததால் ரசிகர்கள் அடுத்தடுத்து அதிர்ச்சி. T20 உலகக்கோப்பையை கையில் ஏந்தியதும் விராட் கோலி எமோஷனல். குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். விலை மதிப்பில்லா பிறந்த நாள் பரிசுக்காக நன்றி. T20 உலகக்கோப்பை சாம்பியன் இந்திய அணியை பாராட்டி ஜாம்பவான் தோனி நிகழ்ச்சி பதிவு. தமிழகத்தில் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ரெய்டு. ஹூஸ் யூ ட்ரெயின் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த புகாரில் சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் அப்துல் காதர் என்பவரது வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனை.
தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி ஆய்வு என தகவல். சுகாதாரம் மற்ற குடிநீரால் தலைநகர் சென்னையிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அரசுக்கு வலியுறுத்தல். சிறுவன் மரணத்திற்கும் குடிநீருக்கும் சம்பந்தமில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். குடிநீரில் கழிவு நீர் ஏதும் கலக்கவில்லை என பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. குடிநீரை பொறுத்தவரை இன்றைக்கு அது பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு குடிநீரில் எந்தவிதமான கலப்பும் இல்லை என்று ஆய்வகத்திலிருந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது. டாஸ்மாக் சரக்கில் கிக்கில்லை என்ற அமைச்சர் துரைமுருகனின் கருத்துக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக ஒழித்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பள்ளிக்கல்வித்துறையின் புதிய இயக்குநராக கண்ணப்பன் நியமனம். முக்கிய பொறுப்புகளில் இருந்த அதிகாரிகளையும் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. விருதுநகரில் வெடி விபத்து ஏற்பட்ட குருஸ்டார் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் குருசாமி பாண்டியன் கைது. விபத்தில் 4 பேர் பலியான நிலையில் போலீசார் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் அதிமுக மாவட்ட பிரதிநிதி புஷ்பநாதன் நள்ளிரவில் ஓட ஓட வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அரசு மருத்துவமனை முன்பு சாலையில் படுத்து உறவினர்கள் மறியல் செய்ததால் பரபரப்பு. சென்னை சிவானந்தா சாலையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங்கில் ஈடுபட்ட சிறுவர்கள். வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையில் பாதுகாப்பு அனுமதியின்றி ஸ்கேட்டிங் செய்ததால் அச்சம். சென்னை அண்ணாநகர் 2 நிலச்சாலையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சந்திப்பு. கர்நாடகாவின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை. தலைமை விவகாரம் குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு கர்நாடக காங்கிரசாருக்கு துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அறிவுறுத்தல். கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் மாற்றம் என்ற பரபரப்பான விவாதங்களுக்கு மத்தியில் கட்சியினருக்கு எச்சரிக்கை. எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் போட்டிருந்தாலும் கூட தங்களை இந்திரா காந்தி துன்புறுத்தவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டம். நீதிமன்ற காவலில் இருக்கும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க வலியுறுத்தல். ஜார்க்கண்டிலிருந்து காவி கட்சி ஒழிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆவேசம். பாஜகவின் சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கும் நேரம் இது என தொண்டர்கள் மத்தியில் பேச்சு. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ராணுவம் மற்றும் கடற்படை தளபதிகளான பள்ளிப்பருவ தோழர்கள்.
ராணுவ தளபதியாக இன்று பொறுப்பேற்கும் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி குறித்து சுவாரஸ்ய தகவல். தெலுங்கானா மாநிலம் ஜகித்யால மாவட்டத்தில் ஆஞ்சநேயரை தரிசித்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். கோவிலில் பவன் கல்யாணைக்கான ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த புனுகீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் வீதி உலா கோலாகலம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே களைக்கட்டிய புனித ராயப்பர் சின்னப்ப தேவாலய சப்பர பவனி, திரளான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை.